நீ ஆசீர்வாதமாயிருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். அதுபோல லட்சைக்கு பதிலாக 2 மடங்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெட்கம் லட்சை என்றால் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் அவமானத்திற்கு பதிலாக, நீங்கள் கண்ட நிந்தனைகளுக்கு பதிலாக கர்த்தர் 2 மடங்கு சந்தோஷத்தை, 2 மடங்கு பலனை, 2 மடங்கு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆரம்ப நாட்களில் இருந்தே ஒரு விதத்திலே சில உயர்வுகள் மேன்மைகள் அவரை தேடி வந்தாலும் கூட அநேக பகுதிகளில் தன் வாழ்க்கையிலே நிந்தைகளையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்திருக்கிறார். ஆரம்ப நாட்களில் தேவனுடைய அபிஷேகம் அவருக்கு கிடைக்கும் அந்த தருணங்களில் கூட உலகத்தால், மனிதர்களால், சொந்தங்களால், உறவுகளால், தன்னுடைய பெற்றோரால், உடன் பிறந்தவர்களால் புறக்கணிக்கப்பட்ட பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் ராஜாவானதற்கு பிறகு தன்னுடைய சொந்த மகனான அப்சலோம் அவருக்கு செய்த சில காரியத்தின் நிமித்தமாக எவ்வளவு பெரிய வெட்கம், அவமானம், நிந்தை அவருடைய இருதயத்தை பிளந்தது என்று நம் வேதத்திலே வாசித்தால் நமக்கு புரியும். அது மாத்திரமல்ல, சவுல் செய்கிற காரியங்கள், சீமே என்கிற மனிதன் அவரை தூற்றுகிற காரியங்கள், அந்த நாட்களிலெல்லாம் அவர் அநேக சங்கீதங்களிலே தான் அடைந்த அவமானத்தை, வெட்கத்தை எழுதியிருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 69 நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். அதன் 19 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு தேவனுடைய சமூகத்திலே புலம்புகிறார். ஆண்டவரே, என் சத்துருக்களின் நிமித்தமாக வெட்கம், நிந்தை, அவமானம் இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லிவிட்டு 20 சொல்லுகிறார், ஆனால் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று வேதனையோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதற்கான ஒரு பதிலை கர்த்தர் சங்கீதம் 132 சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்துவேன், ஆனால் அவன் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்துவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே, அந்த வாக்கு தத்துவத்தின்படியே, யாருக்கு முன்பதெல்லாம் வெட்கம் அனுபவித்தாரோ, அவமானப்பட்டாரோ, அத்தனை நபர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உயர்வை, மேன்மையை கர்த்தர் கொடுத்து தாவீதுடைய அத்தனை சத்துருக்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உயர்த்தி வைத்தார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற உண்மை. ஹல்லேலூயா. அதே போலதான் யோசுவா ஆயி பட்டணத்தை பிடிக்க போகிறதற்கு அந்த பிடிக்கிற அந்த நாட்களிலே பாருங்கள், ஏதோ ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய தோல்வி அவருக்கு வந்தது. அந்த தோல்வி நிமித்தமாக வெட்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுதார், எழுந்து நிற்க கூட பலன் இல்லாதபடிக்கு அழுதார். அப்பொழுது கர்த்தர் அவரை தைரியப்படுத்தி தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து மீண்டும் அந்த யுத்தத்தை செய்ய அவருக்கு கட்டளையிட்ட பொழுது அதே இடத்திலே, எந்த இடத்திலே வெட்கப்பட்டாரோ அதே இடத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து அந்த அவமானங்களை, நிந்தைகளை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய வாழ்த்தினால் நிந்திக்கப்பட்ட ஒரு அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபித்த பொழுது அந்த காரியத்தில் அவளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி அந்த நிந்தையை, அவமானத்தை கர்த்தர் மாற்றினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாக, ஒருவேளை சில இழப்புகளின் நிமித்தமாக ஒரு வெட்கத்தை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஒரு காலத்தில் நன்றாயிருந்த நாட்கள், இந்த நாட்களில் தோற்று போய் நிற்கிறோமே என்று சொல்லி நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நடக்கத்தகாத ஒரு காரியம் நடந்தது நிமித்தமாக மனிதருடைய வார்த்தைகள், பல நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதது நிமித்தமாக மனுஷனுடைய வார்த்தைகள், நிந்தைகள், அவமானங்கள்,
ஒரு தாவீது சொல்லுகிறது போல உங்களுடைய இருதயத்தை பிழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டு மடங்கு பலன் வரும். நீங்கள் எந்த இடத்தில் அவமானத்தை சந்தித்தீர்களோ அதே இடத்திலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையப் போகிறீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை வெட்கப்பட்டதப்பட்ட காரியத்திலே தேவனுடைய நாம மகிமைப்படும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே நானும் இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலும் எத்தனை நிந்தைகள் எத்தனை அவமானங்களை நான் சகித்திருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே. கர்த்தர் நல்லவரப்பா, அவருடைய இருதயங்களை அறிந்திருக்கிறவர், அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், அவர்கள் நடந்து வந்த பாதைகளை அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி, இவருடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில வெட்கப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடங்களில் எல்லாம் இரண்டு மடங்கு சந்தோஷம், இரண்டு மடங்கு பலன், இரண்டு மடங்கு சமாதானம், இரண்டு மடங்கு நன்மைகளை கொடுத்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக, கத்திருந்த காரியத்திலே நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி. அநேகருக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.